கணநாத நாயனார். இந்த நாயனாரின் இயற்பெயர் தெரியவில்லை. கணநாதர் என்பது சிவபெருமானுக்குரிய திருப்பெயராகும். சிவகணங்களுக்கு தலைவர் என்பது இதன் பொருள். சிவ வழிபாட்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதால் இவருக்கு இந்த பெயர் வழங்கலாயிற்று. திருஞான சம்பந்தர் அவதரித்த அதே சீர்காழியில் மறையவர் குலத்தில் தோன்றியவர் கணநாத நாயனார். இவருடைய திருத்தொண்டு வேறு விதமாக இருந்தது. கோவில் தொண்டு செய்வோருக்கு இவர் தொண்டு செய்து வந்தார். அவர்களுக்கு உதவி செய்தார். மலர் தோட்டங்கள் அமைத்து அதை பேணி வருவோர், மலர்கள் பறிப்போர், மாலை தொடுப்போர், திருமஞ்சன நீரை கொண்டு வருவோர், திருமுறைகளை வாசிப்போர் என பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு இருந்தோருக்கு இவர் உதவி தொண்டு செய்து வந்ததோடு அவர்களுக்கு ஏற்படும் குறைகளையும் உடன் நீக்குவார். மேலும் இத்தகைய தொண்டுகளில் மக்களை ஈடுபடுத்தி அவர்களை திருத்தொண்டுகளில் ஈடுபடுமாறு ஊக்கம் தருவார். இல்லறத்தில் ஈடுபட்டு மனைவியோடு அன்பாக இருந்து கொண்டே திருத்தொண்டு புரிந்து வந்தார். வாய்மையோடும் வாழ்ந்து வந்தார். இதற்கிடையே திருஞான சம்பந்தமூர்த்தி மீது மாறா அன்பு கொண்டு நாள்தோறும் அர்ச்சனை வழிபாடுகளும் செய்து வந்தார். மேலெழுந்த நிலையில் கணநாத நாயனாரின் தொண்டுகளை பார்த்தால் சிறப்பாக எதுவும் இல்லையே என்று எண்ணத் தோன்றும். ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அவர் செய்த தொண்டுகள் எத்தகையன என்பது விளங்கும். கோவில் பணியின் பல்வேறு நிலைகளில் பலர் ஈடுபட்டிருப்பார்கள். சற்று முன் குறிப்பிட்டது போல நந்தவனத்தை பராமரிப்போர் முதல் சிவனார் எழுந்தருளி இருக்கும் திருக்கோவிலை கூட்டி பெருக்கி தூய்மையாக வைத்திருப்போர் வரை பலர் பலவித பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள். இவர்கள் தம் பணிகளுக்கு இவர் அவ்வப்போது உதவி செய்தார். அவர்களால் நோயின் காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ தங்கள் பணிகளை தொடர முடியாத போது இவர் அந்த பணியை தொடர்ந்தார். சிங்கப்பூர், மலேசியா, ஏன் மற்ற நாடுகளில் கூட பெரும் விழா காலங்களில் தீமிதி, தைப்பூசம், சிவராத்திரி, நவராத்திரி போன்ற காலங்களில் ஏராளமான தொண்டு ஊழியர்கள் மக்களுக்கு, கோயில் நிர்வாகத்தினருக்கும் தேவைப்படுவார்கள். இது ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ நடக்கலாம். ஆனால் கணநாதரோ ஒவ்வொரு நாளும் தொண்டூழிய பணியில் அவருக்கென்று ஒரு குடும்பம் இருந்தும் ஈடுபட்டார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மக்களை இத்தகைய தொண்டுகளில் இவர் ஈடுபடுத்தினார், ஈடுபடுமாறு ஊக்குவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொண்டூழியராக இருந்து தொண்டுகள் பல புரிந்ததோடு நிற்காமல் திருஞான சம்பந்தரை நாள்தோறும் வழிபட்டு வந்தார். மக்களை நல்வழிப்படுத்திய கணநாத நாயனார் இறுதியில் திருக்கயிலைமலை அடைந்து சிவகணங்களுக்கு தலைவராகி வழித்துண்டினில் நிலை பெற்றார். திருச்சிற்றம்பலம்.